அவரிடம் திரும்பு வழி திறக்கும். இதில் ஒரு அக்காவோட வாழ்க்கையில் தெய்வன் செய்த அதிசயத்தை கேட்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் தெய்வன் செய்ததை உலகத்துக்கு அறிவிக்க விரும்பினால் ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜாக அனுப்பலாம், அல்லது ஸ்க்ரீனில் தெரியும் மின்னஞ்சலிலும் அனுப்பலாம். இப்போது நம்ம அந்த அக்கா வாழ்க்கையில் நடந்ததை பார்க்கலாம். அந்த அக்கா ஹாஸ்டலில் தங்கி கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தாங்களாம். சண்டே சர்ச்சுக்கு போக சாட்டர்டேவே லெட்டர் எழுதி மேம் கிட்ட சைன் வாங்கணுமாம். அதுவும் நைட் 8:30 வாங்கணுமாம். ஆனால் ஒரு நாள் அந்த அக்கா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு இருந்தாங்களாம். திடீர்னு டைம் பார்த்தா 9:30. அப்போதான் இவங்களுக்கு ஞாபகம் வருதான், நம்ம இன்னைக்கு மேம் கிட்ட சர்ச்சுக்கு போக பெர்மிஷன் வாங்கலேன்னு. இதுக்கப்புறம் போனால் மேம் திட்டுவாங்க, என்ன பண்ணுறது, மேம் வேற தூங்க போயிருப்பாங்களேன்னு யோசிச்சாங்களாம். சரி, காலையில் எப்படியாச்சும் மேம் கிட்ட ப்ளீஸ் பண்ணி கேட்டு சைன் வாங்கலான்னு நினச்சாங்களாம். மறுநாள் காலையில் மேம் ரூமுக்கு போனால் மேம் ரூம் லாக் ஆகி இருந்துச்சான். சரி, மேம் சாப்பிட போயிருப்பாங்கன்னு திரும்பி வந்தாங்களாம். திரும்பியும் 2-3 தடவை போய் பார்த்தா மேம் இல்லையாம். அப்புறம் கேட்டால் தான் தெரிஞ்சிச்சான் மேம் காலையிலேயே கிளம்பி போயிட்டாங்கன்னு. இந்த அக்காவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையாம், யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியலையாம். இந்த அக்கா இதான் காலேஜ் ஃபஸ்ட் இயராம், ஸோ மேம் நம்பரும் இல்லையாம். இப்படி மேம் இல்லைன்னா யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு தெரியலையாம். அப்போதான் அக்கா அவங்க தப்பை உணர்ந்தாங்களாம், இவங்க ஏசப்பா விஷயத்தில் இவ்வளோ அசால்ட்டாக இருந்தாங்கன்னு. சர்ச்சுக்கு போகணும்னா முந்தின நாளே ஆயத்தமாக பரிசுத்தமாக வாஞ்சியோடு போகணும்னு சொல்வாங்க. ஆனால் நான் பெர்மிஷன் கூட வாங்கலையேன்னு உணர்ந்தாங்களாம். ஏசப்பா கிட்ட சைலண்ட் ப்ரேயர் பண்ணாங்களாம். ஏசப்பா, நான் இப்படி அசால்ட்டாக இருந்தது தப்பு தான், இனிமே இப்படி பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, ஏதாச்சும் ஒரு வழியை காட்டுங்க ஏசப்பா, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏசப்பான்னு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். திடீர்னு ஒரு சீனியர் அக்கா ரூமுக்கு ஓடி வந்தாங்களாம். ஒரு பொண்ணு பேரை சொல்லி கூப்பிட்டாங்களாம். உடனே இந்த அக்கா அவங்க இந்த ரூம் இல்லைன்னு சொன்னாங்களாம். அதுக்கு சீனியர், அச்சோ சர்ச்சுக்கு போகிற அவசரத்தில் ரூம் மாற்றி வந்துட்டேன், சாரிப்பான்னு சொன்னாங்களாம். உடனே நம்ம அக்காவுக்கு ஐடியா தோணுச்சான். அந்த சீனியர்கிட்ட நடந்ததை சொன்னாங்களாம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்களாம். அதுக்கு சீனியர் அக்கா, மேம் நம்பர் தரேன், ஃபோன் பண்ணி கேளு, ஒருவேளை அலோவ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்களாம். நம்ம அக்காவும் பயந்துட்டே கால் பண்ணி விஷ் பண்ணிட்டு பேரை சொன்னாங்களாம். உடனே அந்த மேம், சர்ச்சுக்கு போகவா, நேற்று ஏன் பெர்மிஷன் கேட்கலன்னு கேட்டுட்டு சரி போயிட்டு வான்னு சொன்னாங்களாம். நம்ம அக்கா ரொம்ப ஹாப்பியானாங்களாம், ஏசப்பாக்கு நன்றியும் சொன்னாங்களாம். நாமும் பண்ண தப்பை உணர்ந்து ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டால் ஏசப்பா கண்டிப்பாக நல்ல வழியை காட்டுவார். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். காட் பிளஸ் யூ.